திருச்சபை அன்றும் என்றும். அருமையான சால்வேஷன் டிவி நேயர்களை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் திருச்சபையினுடைய வரலாறை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடந்தது? 1985 வருடத்தில் முடித்தோம், ஆனால் ஆரம்பித்தது 1952. இதற்கு பின்பதாக கொஞ்சம் உங்களை பின்னோக்கி எடுத்துக்கொண்டு சென்றேன். 1905 வருடம் இரண்டு அமெரிக்கர்கள் இந்தியாவுக்கு வந்தார்கள். ஒருவருடைய பெயர் ராபர்ட் கூக். அவர்கள் தான் இந்த பெந்தேகோஸ்தே இயக்கத்தை ஒரு சபை இயக்கமாக கொண்டு வந்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் 1913 வருடம் கேரளாவிலே ஐபிசி சர்ச், இந்தியன் பெண்டிகாஸ்ட் சர்ச் ஆரம்பிக்கப்பட்டது. அருமையான போதகர் கே.ஏ. ஆப்ரஹாம் அவர்களால். அவர்களோடு கூட இருந்த ராம் புலிக்குட்டி அவர்கள் சிபிஎம், த சிலான் பெண்டிகாஸ்ட் மிஷன்ஸை இந்தியாவில், அதை விசேஷமாக சென்னையில் ஆரம்பித்தார். அவர்களிருந்து வந்த இன்னொரு ஒரு குழு என்று சொல்லலாம். பெந்தேகோஸ்தே இயக்கம் அந்த நாட்களிலே என்ன நடந்ததென்றால், விசேஷமாக முக்கியமான நகரங்களிலே பரவி கொண்டிருந்தார்கள். நல்லா சரியாக சொல்லப்போனால், அதாவது ஒரு முறை பிறந்தவர்களை மறுபடியும் பிறக்க வைப்பது என்பது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. பிறப்பிலே உள்ள கிறிஸ்தவர்களை மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களில் அவர் கிட்டத்தட்ட 50-60 வருடம், 70 வருடத்தில் யாராவது உங்கள்கிட்ட வந்து, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா பிரதர் அப்படின்னு உடனே கேட்டால், உடனே அவங்க திருப்பி நீ பெண்டிகாஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆக ரட்சிக்கப்பட்டீங்களாங்கிற கேட்குற வார்த்தையே பெண்டிகாஸ்டுங்கிற இடத்துலேருந்து வந்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் அதனுடைய 2 47 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை, ஒன்றும் பார்க்க வேண்டாம், நான் உடனே சொல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சர்வையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு சொல்லியிருக்கோம். அது என்ன செஞ்சுன்னா, அந்த 60-70 எப்படி அதை சொன்னாங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் பெந்தேகோஸ்தே சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாருங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அநேக இடங்களில் அவங்க ஊழியங்கள் வந்து அந்த முக்கியமான சபைகள் இருந்த இடங்களில் தான் இருந்தது. அநேக சபைகளில் இருந்தவர்கள், முக்கியமான சபைகளில் இருந்தவர்கள் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்று அநேகர் பெந்தேகோஸ்தே இயக்கத்தோடு சேர்ந்து சபைகள் வளர்ந்தது. இன்னும் சில பேர் ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க, இது அந்த சபைக்கும் போவாங்க, இந்த சபைக்கும் போவாங்க, கல்யாணம் அங்கே, இங்கே ஆராதனைலாம் இங்கே என்று சொல்லி இருக்கக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. இந்த பெந்தேகோஸ்தே இயக்கம் அநேக இடங்களிலே பரவ ஆரம்பித்தது, சிறிய நகரங்களிலே. ஆனால் 1980 பிறகு இந்த பெந்தேகோஸ்தே இயக்கத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது. என்னவென்றால், சிறிய சிறிய கிராமங்களிலும் மற்றும் இந்த சேரி பகுதியிலும் சென்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். இது செய்தது யார்? யாரோ ஒரு பாஸ்டரோ அல்லது ஒரு டெடிகேட் பண்ணி அனுப்பப்படலை. ஒரு குடும்பம், ஒரு விசுவாச குடும்பம் என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சுவிசேஷத்தை சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களே போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுறாங்க. வியாதியஸ்தர் குணமாகறாங்க. ஒரு பாஸ்டரோ பெரிய பாஸ்டரோ அல்லது சுகமங்களிக்கும் கூட்டங்களோ தேவையில்லாமல், அப்படி அதாவது எதர்ச்சியாக, தன்னிச்சையாக, ஸ்பான்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட்டாக ஆரம்பிச்சிச்சு. படிக்க தெரியாத அம்மாமார்கள் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிசாசுகள் ஓடுது. பில்லி சூனிய கட்டுகள் அறிவிக்கப்படுது. நான் பாஸ்டர் மீட்டிங் நடக்கும் போது அவங்கள்ட்ட நான் கேட்குறேன், உங்கள் சபைக்கு வந்ததில் நீங்கள் நேரடியாக போய் சுவிசேஷம் சொன்னவங்க எத்தனை பேர், உங்கள் சபையில் உள்ள அந்த விசுவாசிகள் சொல்லி கொண்டு வந்தவங்க எத்தனை பேருன்னா, 80% விசுவாசிகள் சொல்லி கொண்டு வந்தவங்க தான். 20% இவங்க போய் முதல்ல ஆரம்பத்தில் செய்திருக்கிறான். நல்ல ஊழியக்காரர்கள் தின்பதாக அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சபையில் வளர்க்குறாங்க. இப்படி எங்கே எல்லா இடங்களிலும் ஒரு புதிய அப்போஸ்தல யுகம் ஆரம்பித்தது. சேரிகள் தோறும் நீங்கள் நம்ம சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலே அதிகமாக திருச்சபை வளரக்கூடிய இடம் சென்னை. எந்த இடத்துலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் சபை ஒரு சந்தில் போனால் ஒரு 4 சபைகள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. மக்கள்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் மக்கள் போய்கொண்டே இருப்பாங்க. நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தாலும் சரி, ஒரு கூர்க்கா மாதிரி ஒரு வாட்ச்மேன் உட்காந்தாலும் சரி, எல்லாம் உட்காந்து பைபிள் வாசிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இப்போ நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்பொழுது இது ஒரு புதிய அப்போஸ்தல நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். என்ன நடந்ததுன்னு பாருங்கள். அதாவது அந்த
முதன்மையான சபைகள் அதாவது இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் அவங்க வளர்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஃப்ரண்ட்லைன் சர்ச்சஸ் அதாவது எவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ் அவங்களும் வளர்ந்தாங்க. இந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் அவங்களும் வளர ஆரம்பித்தாங்க. இது போக சுவிசேஷ ஊழியத்திற்குன்று அனுப்பப்பட்டவர்கள் அதாவது எஃப்எம்பிவி ஃப்ரெஞ்ச் மிஷனரி ப்ரேயர் பேண்ட், அப்புறம் ஐஇஎம், வேறு உங்களுக்கு தெரிஞ்சது விஸ்வவாணி, வேறு தெரிஞ்சது ஃபிஜிமா, வேறு அது பிளஸ்ஸிங் யூத் மிஷன் விஸ்வவாணி சொன்னேன், வேறு ஜெம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஊழியக்காரர்களை அனுப்பி ஊழியத்தை செய்து ஆரம்பித்தார்கள். அப்புறம் சுதேச ஊழியர்களை தோண்டி நடத்தி கொண்டிருக்கார்கள். இப்படியாக சுவிசேஷமானது இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும், சுவிசேஷம் எப்படி மேற்கத்திய வடக்கத்திய நாடுகளிலிருந்து தெற்கத்திய கிழக்கத்திய நாடுகளுக்கு மாறியிருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணணும் சில காரியங்களுக்காக. அந்த நாட்களில் இது கிறிஸ்தவ நாடுகள் என்று சொன்ன நாடுகள் இப்பொழுது கிறிஸ்தவம் இல்லா போகுது. 53,000 வாலிப சகோதர சகோதரிகள், 53,000 ஒவ்வொரு வாரமும் திருச்சபையை விட்டு நிரந்தரமாக வெளியே போகிறாங்க. ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலும் 53,000 பேர் ஒவ்வொரு வாரமும் போயிட்டுருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் தென் அமெரிக்காவில், லாட்டின் அமெரிக்காவில், ஆப்பிரிக்கா கண்டத்தில், ஆசியாவில், விசேஷமாக ஆசியாவில், எல்லாம் இந்தியாவிலையும் சீனாவிலையும் கொரியாவில் இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் 30,000 பேர் கர்த்தருக்குள்ளே வந்துகிட்ருக்காங்க. ஒரு அதை சொல்கிற ஒரு 27 நிமிஷத்தில் ஒரு சபை ஆரம்பிக்கப்படுது அப்படின்றாங்க. 27 நிமிஷத்தில் நீங்கள் இந்த என்னுடைய பவர் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். எப்படின்னா இந்த சபைகள் வளர்றதை நீங்கள் பாருங்கள். 1980 92,000 சபைகள் இருக்குது. 85 100,000 சபைகள் வருது. ஆனால் ஒரு 20 வருஷத்தில், அதாவது 52 தோமா வந்ததில் 7.5 சபைகள் இருந்தது. 1980 வரும்போது 92,000 சபைகள், அதற்கு பின்புதாக 85 100,000 சபைகள். அடுத்ததாக ஒரு 20 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதை நல்லா கூர்ந்து நீங்கள் இதை கவனிக்கணும். ஒரு 20 வருஷத்துக்குள்ளாக எவ்வளோ ஆகுதுன்னா 226,123 சபைகள் 20 வருஷத்துக்குள்ளாக. நீங்கள் இதை யோசிக்க முடியுதா? அதாவது 1,000 வருஷத்துக்கு மேலேயே எத்தனை 100,000 சபைகள், ஆனால் 20 வருஷத்துக்குள்ளே 200,000 சபைகள் அதிகமாக இருக்குது. 2005 வந்து 500,000 சபைகள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. 2010 இன்னும் சபைகளுடைய எண்ணிக்கை எனக்கு சரியாக தெரில, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் 2010 அது வந்து 1,000,000 சபைகளாக இருந்திருக்கணும். இப்பொழுது குறைந்தது ஒரு 20,000 சபைகளாவது இந்த உலக இந்தியாவில் இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். சபைகள் பெருகி கொண்டு இருக்கிறது எல்லா இடத்துலையும், எல்லா இடத்துலையும் பெருகிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, டான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் 1,00,000 சபைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1,00,000 சபைகள் வந்துடும் அப்படின்றாங்க. வட இந்தியாவில் வந்து இந்த ஹவுஸ் சர்ச்சஸ் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் சர்ச்சஸ் மூமெண்ட் அவங்க என்ன ஒரு 3 குடும்பங்கள் 2 குடும்பங்கள் சேர்ந்தால் அது ஒரு சபை. என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கான சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது வட இந்தியாவில், மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது ஹவுஸ் சர்ச்சஸ். மெகா சர்ச்சஸ் அதை பெரிய சபைகள் போக சிறு சிறு சபைகளாக அநேக இடங்களில் கூடிக்கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன பார்க்குறோம் இந்த நாட்களில், கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பகுதியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த சாதாரண ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு பணம் வேண்டாம்யா, எங்களுக்கு ஒரு பதவி வேண்டாம், எங்களுக்கு ஆர்டினேஷன், எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்ன செய்யுங்க, என்னையும் என் மனைவியும் நீங்கள் கையை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டா போதுங்கயா அப்படின்னு சொல்கிறவங்க. சில சபைகள் அனுப்பாமல் அவங்களை இழுத்தடிக்கிறதும் உண்டு. இப்படி சில அனுப்பலைன்னா என்ன செய்கிறாங்கன்னா, நாளைக்கு அடுத்த நாள் புறப்பட்டு ஏதாவது பக்கத்து இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு இடத்துல போய் அங்கே கூட்டத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. சபைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. வாஞ்சியோடு இருக்கிற மக்களை கர்த்தர் சேர்த்துக்கொண்டே இருக்கிறார். இங்கே போகிற இடங்கள்லாம் நல்லா உண்மையாக ஊழியம் செய்கிறதுன்னு ஒரு இடத்துக்கு போனவங்க ஒரு நாளும் வெறுமையாக திரும்பினது கிடையாது. அந்த இடத்துல சபைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் இங்கே உள்ள நிறைய சபைகள், பெரிய சபைகள்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 5 ஃபேமிலி 2 ஃபேமிலியோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது அதை வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவில். இப்போ உள்ள நாட்களில் பார்த்தோம்னா இது இன்னும் அதிகமாகுது. என்ன ஒரு நல்ல காரியம், சபைகள் வளர்கிறது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. நீங்கள் இதை கவனித்து பாருங்கள். அவங்கவுங்க அப்படி பொதுவாக இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், டினாமினேஷன்,
ஒரு பிஷப் வேணும், ஒரு அதெல்லாம் இல்லாமல் அப்படி அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறது போகிற இடங்கள்லாம். அப்புறம் மெம்பர்ஸ் உள்ள நபர்களே வந்து ஆண்டவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்குன்னு யாரும் தேவையில்லை. அற்புதங்கள், அடையாளங்கள். இன்னொரு ஒரு காரியம் நடந்தது மெட்ராஸ் சென்னை பகுதியில், இது ஒரு விசேஷமானது. முழு நேர ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலும், நான் என்ன சொல்ல, இதை பார்ட் டைம் ஒர்க்கர்னு சொல்ல மாட்டேன், எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க்கர் அப்படி, ஓவர் டைம் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது தொழிற்சாலையில் ஊழியம் பண்ணுறவங்க, அல்லது ரயில்வேயில் இருக்கிறவங்க, அல்லது அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, உங்களை மாதிரி ஐடியில் உள்ளவங்க சிலர்லாம், நீங்கள் ஐடியிலேருந்து சபைகளை நடத்து கொண்டிருக்கேன். அதாவது சபையின் மூலத்தை, சபையின் இடத்துல இவங்க தங்களுடைய ஸ்டைஃபண்டுக்கோ தங்களுடைய தேவைகளுக்கோ முழுவதுமாக சபையை அவர்கள் துன்பப்படுத்தாது, பாரப்படுத்தாது, அவங்களே ஏதாவது சம்பாதிச்சு திரும்ப அதன் மூலமாக சபையை நடத்தி கொண்டிருக்காங்க. நிறைய பேர் பை ஒகேஷனல் நிறைய பேர் இப்போ ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டட், முதல் நாள்லேருந்து அவங்க வந்து எனக்கு ஃபாரின்லேருந்து எனக்கு ஃபண்டு வந்தால் தான் அனுப்புவேன் அப்படின்லாம் கிடையாது. முதல் நாள்லேருந்து விசுவாசம், அது வந்து ஆண்டவர் எங்களை போஷிப்பார், அவ்வளோதான், ஆண்டவர் போஷிப்பார்ன்னு கொட்டெடுத்து அடித்து நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல ஒர்ஷிப்பு, பைபிள் ஸ்டடி இருக்கிறது, அவங்க பேஷன் ஃபார் சோல்ஸு, அது அழிந்து போகக்கூட ஆத்மாக்களை கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறாங்க. போகிற இடத்துல கொஞ்சம் சும்மா இருந்துருக்க மாட்டாங்க, பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்தாலும் உங்களுக்கு ஏசாமியை பற்றி தெரியுமான்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பாமர மக்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார், ஊழியக்காரர்களை எழுப்பி கொண்டார், சபைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன பிரச்சனை? இங்கே தான் பிரச்சனை. எவ்வளோ சீக்கிரமாக சபைகள் வளர்கிறதோ அவ்வளோ சீக்கிரமாக சபைகள் உடைகிறது. ஒரு சபையில் யாராவது ஒருத்தர் நல்லா பாட்டு பாடுறதுக்கு நல்லா ஒரு ஒரு வரம் பெற்றுட்டுறாங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க, பாட்டை வச்சே நம்ம இன்னொரு சபையை ஆரம்பிச்சிடலான்னு இந்த சபையிலேருந்து ஒரு நாலு குடும்பங்களை பிரித்து இன்னொரு சபையை ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பின்பதாக இந்த பாஸ்டருக்கும் அந்த இன்னொரு புது பாஸ்டருக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள். மக்களும் இப்போ வந்து நிறைய இடங்களுக்கு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த இடத்துல போனால் நல்லா கிடைக்கும், நல்லான்னா யார் வந்து நம்மளை திட்டாமல் ஆசீர்வாத ஜபத்தை மட்டும் சொல்கிறவர், நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்லம்மா, காணிக்கை மட்டும் கொடுத்துருங்கம்மா, என்ன நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் வந்து ஆண்டவர் ஆசீர்வப்பார், அப்படி சொல்லக்கூடிய சபைகளை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வந்து உபதேசம் பண்ணால் பிடிக்கிறது கிடையாது. நான் இதை என்ன சொல்லணும், விண்டோ ஷாப்பிங் அப்படின்மேன், விண்டோ போய் என்ன செய்யாது, பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நல்லாயிருக்கா அது நல்லாயிருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு எல்லா இடங்களையும் வந்துட்டு ஒன்றுமே பிடிக்கலைன்னா சரி நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு பண்ணி, இல்லை நம்மளே ஒன்று ஆரம்பிச்சிடலாம், நம்மளே ஒரு கடை ஆரம்பிச்சிடலாம், இப்படி என்று போகக்கூடியவர்கள், அதாவது தெரியக்கூடிய கூட்டம் நம்முடைய பகுதியில் நிறைய இருக்குது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய காரியம். ஊழியக்காரர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க. ஒரு 60-70 பேர் வந்த பிறகு ஊழியக்காரர்களுடைய மத்தியிலும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அநேக ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம், நிறைய தியாகத்தோடு செய்கிறாங்க. சில ஊழியக்காரர்கள் பணத்திற்கு பின்பதாக, அல்லது இவங்க பணம் கொடுப்பாங்களா அவங்க பணம் கொடுப்பாங்களா, இந்த ஃபெலோஷிப் கொடுக்குமா அந்த ஃபெலோஷிப் கொடுக்குமா அப்படின்னு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன். 2-3 போர்டு வச்சுருக்காங்க, இதனால் இந்த துறை வந்தால் இந்த போர்டு, அந்த துறை வந்தால் இந்த போர்டு அப்படின்னு. எந்த துறையில் போய் சேரப்போகிறாங்கன்னு தெரியல அவங்களாம். இப்படி பணத்துக்காக அலையக்கூடியவர்கள், ஒருத்தர் சொல்கிறாரு 5 ஃபெலோஷிப் போனேன்னா எனக்கு 5 நாள் முடிஞ்சிருயா, அப்புறம் 6வது நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு 7வது நாள் ஒரு பிரசங்கம் பண்ணிவிடுவியா, என்னால் ஒரு வாரம் முடிஞ்சிருயா அப்படிங்கிறாரு. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒரு 500 ஒரு பிரியாணி பாக்கெட்டு இப்படி ஓடக்கூடிய ஒரு சில இந்த ஊழியக்காரனால அநேக சபைகளில் பிரச்சனைகள். இன்னும் சில சபைகளில் உள்ள பிரச்சனைகள் என்ன, சரியான சுவிசேஷம் இல்லை. சுவிசேஷம் பண்ணாமல் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா, ஈக்காலஜி பேசிகிட்டு இருக்காங்க. மரம் வளர்ப்போம், ஊருக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு அதை பேசுகிறாங்க. பேச வேண்டியதுதான், ஆனால் அதே சமயத்தில் இப்போ நமக்கு தேவை என்ன, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நல்லா சுகாதாரத்தை பற்றி பேசணும், எல்லாம் செய்யணும், ஆனால் அது ஒரு பெரிய சுவிசேஷத்துக்கு மேலே கொண்டு போய் வச்சு அதை செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரியமில்ல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ இருக்குது நமக்கு சார். இந்த மாதிரி அநேக பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள். சரி, இவங்களை எங்கேயாவது ட்ரெயின் பண்ணலாமானா, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 லட்சம் இந்த ஊழியக்காரர்கள், இந்தியாவில் இருக்கிற ஊழியக்காரர்கள் 10ஆம் கிளாஸ் அதுக்கு கீழே படித்தவங்களாக தான் இருக்காங்க. 10ஆம் கிளாஸுக்கு மேலே படித்தவங்க கிடையாது இந்த மாதிரி சுதேச சபைகள் இயங்கினதில். இப்போ 10ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கலைன்னா அவங்கள எந்த பைபிள் காலேஜையும் ஏற்றுக்கிறாது. அப்போ 2 லட்சம் பேரை, 3 லட்சம் பேரை எந்த பைபிள் காலேஜில் கொண்டு சேர்க்கிறது?
சொல்லுங்க. நீங்க சொன்ன ஒரு கருத்தைய நிறைய பாஸ்டர்ஸ் படிக்கலன்னு சொல்றீங்க. பார்த்தீங்கன்னா ஆண்டு சீஷல் நிறைய பேர் படிச்சவங்களே இல்ல. நான் கேட்டா சொல்றாங்க, உண்மை அப்படியே சொல்லிடுறாங்க சொல்றாங்க. ஆமா, பட் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ்னா வேணும். அந்த நாட்கள் இருந்த மக்கள் வேற, ஆனா இந்த நாட்கள் இருந்த மக்கள் வேற. இப்ப நிறைய பேர் அறிவு பெருத்து இருக்காங்க. ஆமா, ரொம்ப, அதாவது நான் நீங்கள் சொல்கிற ரொம்ப சரி. ஏன்னா இப்போ நம்ம சபையில் இருக்கக்கூடிய அருமையான வாலிப தம்பி தங்கம்மார்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து டேப் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே அடித்து இவர் பேசுகிறது சரியாக இந்த வசனத்துக்கு இதுதான் மொழியாக்கமானு சொல்லி பேசக்கூடியவங்க நம்முடைய சபைகளில் நிறையா ஆண்டவர் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துட்டார். பெருசாக இப்போ நல்லா படிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அடிப்படையான சில காரியங்களையும் நம்ம வீக்காக இருக்கிறோம். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, எந்தது ஒரு கொள்கை வந்தாலும் உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டோம். இதற்கு தீர்வு தான் என்ன? அதுதான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இதற்கு தீர்வு என்ன? அன்றும் என்றும். அன்று என்ன நடந்துச்சு? புதிய ஏற்பாட்டு நாட்களில் அப்போ சிலர்கள் என்ன செய்தாங்க? எப்படி அவங்க வந்து 3000 பேர், 5000 பேர், ஏகப்பட்ட அநேகமான பேர் அந்த முழு பகுதியே அல்லது அந்த 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 ரீஜன் அதாவது அந்த அந்த பிராந்தியமே ஆண்டவருக்குள்ளாக வருது. நல்லா கவரிங்க. ஆரம்ப நாட்களிலே அந்த சபையினுடைய வரலாறுக்கு நம்ம போகணும். இதுதான் இதனுடைய அருமையான தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அன்றும் இது என்றும். அப்போஸ்தலருடைய முறைமைக்கு நாம் போகலைன்னா இதுக்கு தீர்வே கிடையாது. ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை எழுதுறீங்களா இப்பொழுது? பிரச்சனை, சபைகள் வளர்கிறது, எண்ணிக்கையிலே வளர்கிறது, சில இடங்களில் உடைந்து வளர்கிறது. அதே சமயத்தில் சபைகள் தராதத்தில் வளர்ச்சி இல்லை. அதனுடைய வேத சத்தியத்தில் பிடிப்பு கிடையாது. அநேகருக்கு கதை தான் வேண்டியிருக்கு. நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று சொல்லி எபிரேயர்கள் நிருபத்தில் அவர் சொல்கிறார். பலமான ஆகாரம். இப்போ நீங்கள் போய் சொல்லுங்கள், இன்றைக்கி வேத சத்தியத்தை நான் போதிக்க போகிறேன், நீங்கள் சொல்லி பாருங்கள், 10 பேர் கொட்டாய விட்டுருவாங்க. ஆனால் அதே சொல்லுங்க, சொல்லுங்கள் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், உடனே சிரிச்சிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு இப்போ கதைகள் தேவை. வேத சத்தியத்தை உள்ளபடி போதிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம்தான் இருக்கிறாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடிந்து போதித்த ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. இப்போ கடிந்து போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்களை, தடவி கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அநேகராகிட்டாங்க. கடிந்து உபதேசிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் என்ன சொன்னாங்க, இவர்கள் 10-ஆம் பசலிகள், அடிப்படைவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்முடைய அடிப்படை என்ன? அன்று என்ன நடந்தது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்ன செய்தாங்க? அவங்க எப்படி சபையை கட்டினாங்க? எப்படி சபை வளர்ந்துச்சு? சொல்லுங்க. அன்று சபை பரிசுத்தமாக இருந்தது, இன்று சபை பரவசத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய டிராபேக். நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. வேற என்ன நல்ல காரியமோ என்ன பிரச்சனைகள் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏபி, அப்போஸ்தலர் காலத்தில் வந்துட்டு சபையில் இணையறதுக்கே பல பேர் பயந்தாங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலர்களை பார்த்து பயந்தாங்க. சபையிலே வந்துட்டு உயிர் கூட போற நிலைமை இருந்தது. வந்துட்டு போதகர் முன்னாடி அசால்ட்டா போய் சொல்றாங்க. அவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறாரு? பேதுரு என்ன சொல்கிறாரு? நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாய் எப்படி, அதாவது பரிசுத்தாவியானவர் இருக்கிறாருங்கிற ஒரு இதே மக்களுக்கும் கிடையாது, சில சபை போதகர்களுக்கும் கிடையாது. அதான் பிரச்சனை. எல்லாரையும் சொல்ல தயவுசெய்து என்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் இது அநேகருக்கு அது சாதகமாக போயிடுது. எப்படி சபைகள் இப்பொழுது வந்து தராதரத்தில் வளரலைன்னு நான் சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக இன்னைக்கு போதனை எப்படி மறுபடி சொல்கிறேன், எல்லா சபைகளும் இல்லை, உண்மையான சபைகள் உண்டு. கர்த்தருக்காக அவர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் வந்து மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் மீதியானவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் சபை கொடுக்கறதா இருக்கு. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறதாக இல்லாமல் அது இப்போ நம்ம கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. ஆமாம், என்ன அது நீங்கள் அப்படி கொஞ்சம் என்ன சொல்லுங்கள்? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு போதும். ஆமாம், கர்த்தர் சந்தோஷப்படுறாரா அது தேவையில்லை. சக்தி, என்ன பிரச்சனைகள் இப்பொழுது இந்த சபையை வந்து புதிய விசுவாசிகள் வரவிட முடியாமல் தடுக்கிறது? சபைக்குள்ளே உள்ள பிரச்சனைகள். புதிய விசுவாசிகள் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம், ஆனால் எதை பார்த்து விசுவாசிகள் தயங்குறாங்க? முதலாவது உள்ளே நடக்கக்கூடியதான வெளிப்படையாக தெரியக்கூடிய அரசியல் பிரிவினை பிரச்சனை. ஒரு சிலர் இடத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் உள்ளே இருக்கக்கூடிய மனிதர் உள்ளே இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இதுவரை ஏற்படாத மாற்றங்கள்.
ஏனென்றால் இதற்கு முன்பதாக அவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள், இவன் பெரியவன் இவன் சிறியவன் என்ற ஏற்றத்தாழ்வு உலகத்தில் இருக்கும் பொழுது இருந்திருக்கும். ஆனால் சபையிலே நீங்கள் ரொம்ப நாசூக்காக பேசுகிறீங்க, ரொம்ப நல்லது, அழகாக சொல்கிறீங்க, ஆனால் என்னை மாதிரி கடப்படான்னு நீங்கள் சொல்லலை. அதாவது ஏற்ற, அதாவது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து என்னை போல் நீங்களும் புற விசுவாசத்துலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால ரொம்ப வெளிச்சம் ரொம்ப தெரியும். ஆகவே உள்ளே வரும்பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுகள் முக்கியமாக ரொம்ப குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்றால், வெளியில் எப்படி இருந்தார்களோ, கொஞ்சம் மயக்க, வெளியில் எப்படி இருந்தார்களோ அப்படியே தான் உள்ளேயும் மனிதர்களை பார்க்குறோம். ஒருத்தர் வேடிக்கையாக சொன்னார், என்ன சொன்னார், ஆண்டவர் இந்த உலகத்தில் சபையை கட்ட சொன்னார், நாமும் இந்த சபைக்குள்ளே உலகத்தை கட்டி கொண்டு இருக்கிறோன்னு சொன்னார். ஆமாம், என்னங்க அப்படியா? அதாவது இந்த வாய்ஸ்மேன் திங்ஸ் ஆ லைக் அப்படின்பாங்க. நீங்கள் நானும் ஒரே மாதிரி ஐயா, நீங்கள் சொல்லுங்களேன், என்ன எந்த இடங்களிலாம் நாம் தவறி கொண்டு இருக்கிறோம், அன்று உள்ள காரியம் ஏன் இன்று இல்லை? மக்களுக்கு ஒரு வேதத்தின் அடிப்படை சபைகளின் மீது நம்பிக்கை வருவதற்குண்டான போதர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கவில்லை. அவர்களுடைய ஒழுக்கங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மற்ற ஜனங்களை, நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் அப்படி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆனால் சில ஒழுக்க கேடுகள் சில இடங்களில் இருக்கிறதுனால அதை குறித்து இந்த சபைகள் கண்டிக்கவில்லை, மற்றவர்கள் கண்டிக்காத போது நிறைய பிரச்சனைகள் இது வழியால். போதகத்துக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் முன்னால் இருந்த அந்த வாழ்க்கையை மக்கள் பார்க்கிறார்கள். நேற்று அப்படி இருந்தார்கள், இன்றைக்கு ஒரு பொருள், இதெல்லாம் ஒரு சபையா அப்படின்ற அளவுக்கு மக்கள் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு அதிருப்தி. உதாரணமாக இப்போ என்னையே எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து முற்காலத்தில் வந்து ஒரு சாதாரண ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தேன், அரசியலில் இருந்தேன். இன்றைக்கு நான் ஊழியத்திற்கு வந்திருக்கேன் போது நேற்று அப்படி இருந்தவர் தானே அப்படின்ற ஒரு அதிருப்தி. ஆகையினாலே அவர்கள் ஒரு, ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பார்க்கும் பொழுது அப்படி இருந்தாலும் இப்படி எப்படியா மாறிட்டார். வாழ்க்கை மாறி இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து அவங்க வந்து ஒரு அது பெரிய சாட்சியா எடுப்பாங்க. விவாகரத்து அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? குடும்பத்திற்குள்ளாய் வந்து சமாதானம் இல்லை, அங்க வந்து மாம்சத்தின் கிரியை தான் இருக்குது, அங்கே ஆவியானவர் செயல்படல, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஈகோ பார்க்குறாங்க, கணவன் மனைவிக்குள்ளாய் அந்த ஈகோ ப்ராப்ளத்தினால என்னால் சுயமாக நிற்க முடியும். கிறிஸ்துவ அன்பை விட்டு அவங்க பிரிந்து போகிறாங்க. அவர் கிறிஸ்துவ இயேசுவால் உருவாக்கப்பட்டது திருமண வாழ்வு, இருவரும் கணவன் மனைவியாக இணைந்து இருக்க வேண்டும் என்பது அது நியதி நமக்கு கொடுக்கப்பட்டது. அது அங்கே வந்து மாம்சம் அங்கே வேலை செய்யும் பொழுது ஆவியானவர் அங்கே இடைப்படலை. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன், சென்னையில் 2000 வருஷத்தில் 2000 கிட்டத்தட்ட 100,000 கோர்ட் கேஸ், அதாவது ஃபேமிலி கோர்ட் கேஸ் இருந்துச்சு, 1000 தான் இருந்தது, 14-15 ஃபேமிலி கோர்ட்ஸ் இருந்துச்சு, அதாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸு இருந்தது, 14-15 தான் ஃபேமிலி போலி கோர்ட்டு ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. 2010 கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் கோர்ட் கேசஸ் 4000 மாறி இருக்குது. ஆக எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகமாக இருக்குது 10 வருஷத்துக்குள்ளே. கிட்டத்தட்ட 75 மேலான அந்த ஃபேமிலி கோர்ட் இருந்தாலும் நிறைய கேஸு வந்து நிலுவையில் இருக்குது. இன்னும் ஒரு விஷயம், ஒரு இதை ஒரு அருமையான ஒரு 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 ஒருத்தர் சொன்னார், 5 கேஸ்களில் 3 கேஸுகள், ஐயா சொல்லுங்கள், நீங்கள் கேட்ட கேள்வி இன்னொரு அடி கேளுங்க. விவாகரத்து என்றால் உங்களுக்கு என்ன ஞாபகம், என்ன வருது உடனே? கிறிஸ்டின்ஸ் தான் ஞாபகம் வருது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னது போல் 5 கேஸில் 3 கேஸ் கிறிஸ்தவம் வந்துடுது, கிறிஸ்டியானிட்டி தான், கிறிஸ்தவர்கள் தான். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், ஏற்ற துணையை கொடுப்பேன் என்று. இப்பொழுது என்ன ஆச்சுன்னா எல்லாம் விருப்ப துணையாக மாறிடுச்சு, அது ஒரு மெயின் ரீசன். இது நான் என்ன, என்னுடைய கேள்வி என்னென்னா, இது குடும்பம் என்பது சபையினுடைய அடித்தளமானது, இது ஏன் நம்ம சபையில் போதிக்கலையா? இது ஏன் இவ்வளவு அதிகமானது நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில்? குடும்பத்துக்குரியதான அந்த போதனைகள் இன்னைக்கு சபையில் போதிக்கப்படாததுனால. ஏன் போதிக்கலைன்னு கேட்குறேன். அதுக்கு போதிக்கிறதுக்கு அவங்க, அதாவது போதிக்காத பட்சத்தில் அத பிரசங்கங்கள் அதிகமாக இருக்கு. போதிக்கலையா, போதனையை கேட்கலையா? போதிக்கிறது இல்லை. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி வாழணும், குடும்பம் எப்படின்ற போதனைகள் அதிகமான உபதேசங்கள் இல்லாததுனால பிரசங்கங்கள் இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கான அந்த உபதேசங்கள் இல்லாததுனால
இன்னைக்கு இப்போ கிறிஸ்துவ குடும்பங்களே இப்படிப்பட்ட வீழ்ச்சிக்கு தள்ளப்பட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அது பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது புதிய கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, பரம்பரையாக இருந்த கிறிஸ்தவர்கள் இப்பொழுது நல்ல பண வசதி வந்தவுடனே என்ன நடக்கிறது என்றால் ரொம்ப சாதாரணமாக சரி பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடுவோம். ஒரு ஒரு குறிப்பு சொல்லுகிறது, கல்யாணமாகி 3 மாதத்திலிருந்து 2 வருஷத்துக்குள்ளாக விவாகரத்து பண்ணுகிறவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 80% மேலே இருக்கின்றாங்க. இன்னொரு வருத்தப்படக்கூடத்தக்க காரியம் என்னவென்றால் இதை இந்த விவாகரத்தை கொண்டு வர்றவங்களே பெண் வீட்டுக்காரர்களாக இருக்காங்க. ஒரு பெரிய கருத்து, கொஞ்சம் இடக்க மடக்க தான் இருக்கும், பேசுங்க. பெண்கள் அதிகம் படுத்தினால வந்த வினை இது ஒன்று, அது ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, என் மனைவி இருக்கிற நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க இந்த கேள்வியா? இல்லை அதனால தான் தைரியமாக கேட்குறேன். சொல்லுங்க. என்னுடைய மனைவி இல்லாதனால இல்லை, ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு தெரியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ, இது இன்றைய நிலைமை, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி அந்த ஆதி திருச்சபை இருந்தது, அன்று எப்படி இருந்தது, அடுத்த வாரம் அன்று எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். வணக்கம்.